उलगे मेहरियाव्यम महाभारत इन रायण नम महाभारत पाती गुरुशेस्त्र और सवीर अभिमन्यु इवर गुरुशेस्त्र अर्जुन कर्णन मि सोरी मिंजुमन अल तुय पदपुरी अभिमन्यु महाभारत सूचिया अभिमन्यु तन मावीरान कर्णन कया अभिमन्यु कोल पट्टार आना अल श्री कृष्णर तन प्रियमान मरुमगने अट्ठार आच्चय अभिमन्यु अर्जुन कृष्णरीन सहोदरियान सुभद्रे महन पिरंदवर दान अभिमन्यु इवर तन्नुडे सीरु वैदिल तन्नुडे अम्मावीन गर्भत्तिल इरुक्कुं पोल्दे चक्र विगीदत्तै उडेक कच्चुकोंड और वीरनाह तिहेंदवर एंजु महाभारतं कूरिगिरदु आनाल इवर कादिल इरुंद एप्पडि वेलिये वरुम एंद्र योसनै அவர் கற்றுக்கொள்ளவில்லை. இதனாலேயே தன் உயிரை இறப்பதற்கு ஒரு வழியாக இருந்தது. அபிமன்யு தன் தாயை சுபத்ரையை விட திரௌபதியின் மீது அதிகம் பாசம் வைத்திருந்த காரணத்தினால் திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் திருமணம் முடிந்த கையோடு மகாபாரத போரில் அர்ஜுனன் துணையோடு நின்று அவருக்கும் எப்பொழுதும் ஆயுதமாக அவருடன் சேர்ந்து பயணிப்பேன் என்று உறுதி கொண்டான் அபிமன்யு. போரில் பல மாவீரர்கள் இருந்தாலும் அப்போரில் மிகவும் நட்சத்திரமாக திகழ்ந்தவன் தான் அபிமன்யு. அபிமன்யு பீஷ்மரை கொல்வதற்காக போராடினான். ஆனால் அபிமன்யு தந்திரங்களால் அவரை அம்புகளில் சுவர்கட்டி கங்கை மைந்தன் பீஷ்மர் தடுத்து நிறுத்தினான். இவன் இளங்கஞ்சு பயமறியாது என்று பெயர் போனவன். அப்போர்களின் மாவீரர் எல்லாம் சற்றும் தயங்கும் நிலை இருந்தாலும் தன்னுடைய 16 வயதிலேயே பீஷ்மரை எதிர்த்து என்பது மட்டுமல்லாமல் பீஷ்மரே வியக்கும் வண்ணமாக அவரிடம் போர் புரிந்தான் அபிமன்யு. பாண்டவ மன்னர்களின் குருவான துரோணாச்சாரியாரின் ரதத்தை தன் கணை மூலமாக சிதறடித்தார். அப்போரில் அவர்களின் மூத்தவரான துரியோதனனுக்கு அரைகூவல் விடுத்து அவரையும் தோற்கடித்தான் அபிமன்யு. அந்த போரில் 13வது நாளில் கௌரவர் சேனாதிபதி துரோணாச்சாரியார் சக்கர விகிதத்தை அமைத்தார். அபிமன்யு தன்னுடைய அம்மாவின் வயிற்றில் இருக்கும் பொழுதே சக்கர விகிதத்தை உடைக்க கற்றுக்கொண்டு தெரிந்தவர். அர்ஜுனன் தொலைநோக்கில் போர் புரிய சென்றதால் சக்கர விகிதத்தை உடைக்க பாண்டவர்கள் திணறினர். அப்பொழுது மாவீரரான அபிமன்யு தான் சக்கர விகிதத்தை உடைப்பதாகவும் தான் உள்ளே சென்றவுடன் மற்ற பாண்டவர்களும் வீரர்களும் உள்ளே வருமாறு கூறினார். உடனே சக்கரவீதத்தின் சென்றான். சக்கரவீதத்தை உடைத்து எரிந்த அபிமன்யு உள்ளே பிரவேசித்தவுடன் பாண்டவர்கள் அயத்ராதன் தான் தடுக்கப்பட்டார்கள். அயத்ராதன் சிவபெருமான் வாங்கிய வரத்தால் அவனை தாண்டி யாராலும் செல்ல முடியவில்லை. சக்கரவீதத்திற்குள் மாட்டிக்கொண்ட அபிமன்யோ தீப்பிழம்பு கக்கும் சூரியனாய் எதிரிகள் அனைவரையும் வதம் செய்ய ஆரம்பித்தான். இவருடைய மாவீர அடையாளத்தை கண்டு துரோணாச்சாரியாரும் கர்ணர் போன்ற வீரர்கள் அவரின் வீரத்தை பாராட்டினார்கள். மறுபுறத்தில் நெருப்பில் விழும் விட்டில் பூச்சிகளாக கௌரவ சேனை அபிமன்யு துவம்சம் செய்யப்பட்டார்கள். கௌரவ சேனை வதம் செய்வதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத துரியோதனன் அனைத்து மாவீரர்களையும் அபிமன்யு கொல்ல கட்டளையிட்டான். இவனை எதிர்க்க துரியோதனன் துரோணாச்சாரியர் கர்ணன் அஸ்வத்தாமன் சல்லியன் யுரேசிராஸ் துர்ச்சாதனன் என 7 மாவீரர்கள் சேர்ந்து 16 வயது சிறுவனை போர் புரிவதற்காக அவரிடம் நெருங்கினார்கள். எதற்குமே அஞ்சாத அச்சிறுவன் போர்க்களத்தில் போர் புரிய தொடங்கினான். அப்பொழுது அநியாயத்திற்கு எதிராக கர்ணனுக்கு உத்தரவிட்டான். அப்பொழுது கனத்த மனத்தோடு கர்ணன் அம்புகளை எய்து அபிமானியின் தேர் வால் என அனைத்தையும் உடைத்து எறிந்தான் கர்ணன். சிறிது நேரத்தில் தன் உடலில் சக்தி இல்லாத நிலையில் தேரின் சக்கரத்தை எடுத்து போர் புரிய தொடங்கினான் அபிமன்யு.
இறுதியில் துரியோதனன் ஆணை கிணங்க கர்ணன் கண்ணீர் வழியும் வலிகளோடு தன் தமையனின் அபிமன்யுவை கொன்றான் கர்ணன். முக்காலம் உணர்ந்த திருமாலின் அவதாரமான கிருஷ்ணர் அபிமன்யுவின் மரணத்தை முன்பே அறிந்திருந்தவர். இருந்தாலும் மரணத்தை தடுக்கவில்லை. அபிமன்யு சந்திரதேவனுடைய மறுபிறவி கிருஷ்ணருக்கு முன்பே தெரியும். அதற்கு காரணம் என்னவென்றால், அவரின் உதவி பூமிக்கு தேவையான தேவர்கள் வினவிய பொழுது மகனை பிரிய விரும்பாத நிலையில் சந்திரதேவன் தன் மகன் 16 ஆண்டுகள் மட்டுமே பூமியில் வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டார். இதனாலேயே கிருஷ்ணர் காப்பாற்ற முன்வரவில்லை. பீஷ்மரை தன் கையால் கொன்றுவிட்டோமே என்று விரக்தியில் இருந்த அர்ஜுனனுக்கு தன் கௌரவ சகோதரர்களை கொல்ல மனம் வரவில்லை. இதனாலேயே உலக நன்மைக்காக அபிமன்யு சாகும்பொழுது கிருஷ்ணர் எதுவும் செய்யாமல் கண்ணீருடன் அமைதி காத்தார். தொடரும்.